இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி காலையில் பத்து மணிக்கு தான் எந்திரிப்போம் இன்றைக்கி நாங்கள் அதிசயமாக ஒம்பது மணிக்கு வேறு அனுப்பிச்சிட்டோமா அதுக்குன்னு பார்த்து எங்கள் ஆண்டி இன்றைக்கி சொன்னாங்க சரி வண்டி வந்து கொஞ்சம் சர்வீஸ் விடுற வேலை இருக்குது எனக்கு கொண்டு வந்து காரில் ஸ்கூலில் ட்ராப் பண்ணுங்கள் அப்படின்னு ஸ்கூலில் ஏன் ஆண்டியை ட்ராப் பண்ணோன்னா ஆன்ட்டி வந்து ஸ்கூலில் வந்து டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க சரி ஓகே வாங்க நானும் ஸ்கூலில் வந்து பார்த்ததில்ல போய் பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு நான் ஆண்டியை விடலான்னு போனேன் டைம் வந்து நைன் ஃபிஃப்டி ஆயிடுச்சு ஆல்ரெடி நாங்களே லேட்டாக தான் போனோம் கரெக்டாக சொல்லி வச்ச மாதிரி அங்கே போய் பார்த்தா வேறு ப்ரேயர் இருந்துச்சு ஓடிப்போம் எங்கள் ஆண்டியை இறக்கி விட்டு பாய் பாய் சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் லஞ்ச் வந்து எப்போவுமே ஆன்ட்டி வீட்டில் பண்ணி வச்சுருவாங்க சரி ஓகே வாங்க அப்படின்னு நம்மளும் போய் வீட்டில் சாப்பிட்லாம் அப்படி சொல்லிவிட்டு நாங்கள் வந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் கிளைமேட் வந்து இங்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம வந்து சிட்டியில் இருந்துட்டு நம்ம வந்து இந்த சைடு வரும்போது வில்லேஜ் சைடு வரும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் சொல்கிறதுக்கான வார்த்தையே இல்லை விட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு வந்து கொஞ்சம் நேரம் படுத்த மாதிரி தான் தெரிஞ்சு திருப்பி ஃபோன் வந்துருச்சு ஸ்கூல் முடிஞ்சு வாங்கினேன் மணி கால் ஆயிடுச்சு சரி ஓகே வாங்க போய் ஆண்டி மறுபடியும் கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் வெயில் மூஞ்சி மேலே அடிச்சிச்சு செம்ம வெயிலாக இருந்துச்சு சரி ஓகே அப்படி சொல்லிட்டு ஆல்ரெடி ஆப்போசிட்லேயே வந்து ஆண்டி ஸ்கூல் ஒர்க் பண்ணுற எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க ஐயோ ரொம்ப லேட் ஆகிடுச்சு போகலப்பா அப்படி சொன்னோம் அதுக்கேற்ற மாதிரி ஆண்டி வந்து ஸ்கூலுக்கு வெளியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸ்கூலோட கேட்டும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க பாவம் அவ்வளோ நேரம் எவ்வளோ நேரம் நின்னாங்கன்னே தெரில ஆல்ரெடி ரொம்ப லேட்டாக தான் எங்களுக்கு கால் பண்ணியிருக்காங்க ஒரு வேலையே சரி ஓகே ஆண்டியை கூப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களும் போய் ஆண்டியை பிக் பண்ணிட்டோம் நீ வந்துருக்கியா அப்படி சொல்லிட்டு எங்கள் ஆண்டி சிரிச்சிட்டே இருந்தாங்க ஆமான்னு சொல்லிட்டு ஏறி உட்கார வச்சுட்டு நாங்கள் கிளம்பலாம் அப்படி சொல்லிவிட்டு வீட்டுக்கு போனோம் வீட்டுக்கு போகும்போது தான் வழியில் ஒரு கோயிலை பார்த்தோம் எங்கள் ஆண்ட்டி சொன்னாங்க எங்கே இந்த கோயில் ரொம்ப குட்டி கோயிலாக இருக்கும் ஆனால் நல்லாயிருக்கும் வாடாக போய்ட்டு வரலாம் அப்படின்னு என்ன கூப்பிட்டாங்க நான் சொன்னேன் இல்லை ஆண்டி நீங்கள் நான் குளிக்கவே இல்லை நம்ம இன்னொரு நாள் போகலாம் அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைவா சாமி என்ன சொல்ல போகுது அப்படி சொல்லி கூப்பிட்டாங்க ஐயோ யோ எப்போரா போகிறதுன்னு தங்கி தங்கி நானும் மெதுவாக ஏறினேன் ஆனால் முருகன் சொல்லிட்டாரு நீ ஒன்றும் கவலைப்படாது உனக்கு இப்போ குளிக்கணும் அவ்வளோதானே அப்படி சொன்னார் உடனே கிளைமேட் டவுக்குன்னு சேஞ்ச் ஆகிடுச்சு அவ்வளோ வெயில் அடிச்சுட்டு இருந்தது டப்புன்னு மழை வந்துருச்சு என்னால் நம்பவே முள்ள என்னடா அது மேஜிக் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபுல்லாக நனைஞ்சிட்டோம் நான் கொஞ்ச நேரம் அந்த பாறை பக்கத்தில் அப்படியே நின்று அந்த தண்ணி எல்லாத்தையும் வந்து இது பண்ணிவிட்டு ரசிச்சுட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மேலே போனோம் சரியான மழையாக இருந்துச்சு சரி ஓகே ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு மேலே மெதுவாக ஏறினோம் ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாகவே ஒரு முப்பது ஸ்டெப்ஸ் தான் இருக்கும் ரொம்பவே குட்டி கோயில் ரொம்ப அழகாக இருந்துச்சு ஒரே ஒரு பெரிய பாறை மேலே அந்த கோயிலை கட்டியிருக்காங்க சுற்றி அந்த ஊரோட அழகு வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃபுல்லாகவே வீடு வீட்டு நார்மலாக நம்ம வீட்டில் இருந்தாலே எங்கள் வீட்டு மாடியிலேருந்து இப்போ நாங்கள் பார்த்தோம்னா ஃபுல்லாக மழை மழையாக தெரியும் ரொம்ப கிட்டக்க தான் இருக்கும் ஆனால் பெரிய பெரிய பாறை மலை எல்லாமே இருக்கும் செஞ்சியில் அப்படி தான் இருக்கும் ஏன்னா இங்கே பெருசாக வேறு ஒன்றும் இருக்காது மழை மட்டும்தான் இருக்கும் அப்படியே காலை வீட்டு சரி ஓகே கோயிலுக்கு ஏறலான்னு சொல்லிட்டு நானும் மேலே போனேன் இங்கே ஒரு பத்து படி தான் இருந்துச்சு ரொம்ப குட்டியாக இருந்துச்சு நான் கொஞ்சம் கோயில் பெருசாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன் ஆனால் உள்ள ஒரே ஒரு முருகர் தனியாக நிம்மதியாக அமைதியாக உட்காண்டிருந்தார் போயிட்டு அப்படியே லைட்டாக வந்து ஒரு கும்பிடு போட்டுட்டு சும்மா ஒரு வீடியோ எடுத்துட்டு கிளம்பிடலாம் அப்படி சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் ஆனால் மழை விடவே இல்லை தூரிகிட்டே தான் இருந்துச்சு நல்லா இருக்கில்ல எங்கள் ஊர் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஆனால் ஐயர்லாம் யாரும் இருக்க மாட்டாங்களாம் ஏதோ ஃபங்க்ஷன் டைம் மட்டும் தான் வருவாங்களாமா வந்துட்டு வந்து அமௌண்ட் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தார் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கோவில் கீழே ஒரு பாறை மேலே இருந்துச்சு நீங்கள் கண்டிப்பாக இந்த சைடு வந்தீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள் ஆண்டி ஐயோ ஃபோட்டோவை எடுக்கிறேன் நீ அப்படி சொல்லிட்டு தலையில் போட்டிருந்தோம் முக்காடை இறக்கிட்டாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் எல்லாருமே நினஞ்சிட்டே வந்து வெயிலில் உங்களுக்கு அமைச்சிடுறேன் பார்த்துருங்க கிளம்பிட்டோம் வீட்டுக்கு மின்னல் வேறு பயங்கரமாக அடிச்சிச்சு டம்மு டும்முன்னுச்சு வீட்டுக்கு ஓடிவிட்டோம் இன்னும் ரேடியோவில் பார்ப்போம் பாய்